திருவாரூர்கோ கீதாவுடன் கதைக்கெல்லாம் வாங்க. ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு, இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவமாக தவம் இருக்கிறார். இறைவனுக்கே வந்து மனசே பொறுக்கலை. உடனே ஒரு தூதுவனை அனுப்பி போய் அந்த முனிவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த தூதுவன் வந்து அந்த முனிவரை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான், இறைவனை பார்க்கறதுக்காக மேலோகம் போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் குதிரை மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பின்தொடர்ந்து நிறைய மக்கள் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த முனிவர் கேட்குறாரு, தூதுவரே இதெல்லாம் யார்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லி இந்த மதத்தினுடைய தலைவர் இவர், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவரை பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. இறைவனை பார்க்கறதுக்காக அவங்களாம் ஒரு வரிசையாக இந்த தூதுவரை நான் உணங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறார். அங்கே ஒரு குதிரை மேலே ஒரு அழகான ஒரு தோற்றமுடைய ஒருவரும் போயிட்டுருக்காரு. அவர் பின்னாடி வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் போயிட்டுருக்காங்க. இது யாருன்னு இன்னொரு மதத்தை சொல்லி இந்த மதத்தினுடைய தலைவர் இவர், அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. இப்படியே அவர் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே வராரு. இப்படி பார்த்துட்டே போகிறாங்க. போய் கடைசியாக இறைவன் இருக்க இடத்த பார்த்துடுறாங்க. அங்கே இறைவன் தனியாக உட்காந்துருக்காரு. அப்போ இந்த முனிவர் கேட்குறாரு இறைவன்கிட்ட, இறைவா எல்லாரும் நிறைய ஃபாலோவர்ஸாக தான் போயிட்டுருக்காங்க, அவங்கள பின்தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க, ஏன் நீ மட்டும் தனியாக இருக்கேன்னு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, என்ன பார்க்கறதுக்கு தான், என்ன அடையிறதுக்காக தான் அவங்க எல்லாரும் அந்த வழியை தேடி வந்துட்டுருக்காங்க, ஆனால் எல்லாரும் எங்கிட்ட தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சிரிப்பார். இந்த கதையில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் என்பவன் ஒருவன் தான். அவனுக்கு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் சொல்லலாம். இது என்னுடைய மதம் பெரிது, உன்னுடைய மதம் சின்னது அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லோருமே மனிதர்கள். மனிதர்களை வழிபடுத்த வேண்டும் இந்த மதங்கள். ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன் சண்டையிடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அல்ல மதங்கள் எல்லாமே. என்னுடைய மதம் தான் பெருசு, உன்னுடைய மதம் சின்னதுன்னோ, இல்லை இவங்களுடைய மதம் தான் பெருசு என்னுடைய சின்னதுன்னோ சொல்லக்கூடாது. நமது மதத்தை மதிக்கிறோமோ இல்லையோ, இன்னொருடைய மதத்தை குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் இறைவன் என்பவன் இப்படித்தான் இருக்கணும்னு யாரும் கண்டவர்கள் இல்லை. இறைவனே இல்லை என்று சொல்பவர்களுக்கும் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. அவர்கள் எல்லோரும் பகுத்தறிவுவாதிகள். இறைவன்தான் இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு தவறு செய்பவர்களை விட, இறைவனே இல்லை என்று சொன்னாலும் சரிதான், இறைவன் இருக்கிறான் என்று சொன்னாலும் சரிதான், பெயரை வெவ்வேறு விதங்களில் சொன்னாலும் இறைவன் என்பவன் ஒருவன்தான். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கு இந்த மதங்கள் உதவ வேண்டும். அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கார். அந்த மேனேஜர் ரொம்ப கடுமையாக பேசுவார். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய அறைக்கு போயிட்டு வந்தாலே எல்லோரும் அழுவாங்க, எல்லாரையும் நிற்க வச்சு திட்டுவார். அப்போ எல்லோரும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் தவிர. அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பார். ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோட்டோ உள்ளார வச்சுருவார். இப்படி வருடங்கள் உருண்டோண்டி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். மேனேஜர் திட்டினோன்னே எல்லோரும் இப்படி டென்ஷன் ஆகிறோமே, மட்டும் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கான் அப்படின்னு அந்த மேனேஜருக்கு ஒரு நாள் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அந்த கடைசி நாள் கூட எல்லோரும் திட்டிகிட்டே இருக்கான். அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆர்வம், இவன் மட்டும் அந்த ஃபோட்டோவை எடுத்தோன்னே எல்லோரும் ஓடி போய் அவன் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கான்னு கையில் வாங்கி பார்த்தா அந்த ஃபோட்டோ அவனுடைய மனைவியோட ஃபோட்டோ. ஹேய், உன்னுடைய மனைவி மேலே நீ இவ்வளோ ஆசை வச்சுருக்கியா அப்படின்னோடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், இல்லைடா எப்போவுமே சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ஃபோட்டோவை எடுத்து நான் பார்த்தோன்னே இந்த கஷ்டத்தை விடவா பெருசாக இருக்க போது, இவ திட்ட திட்ட விடவா அதிகமாக திட்ட முடியும் அப்படின்னு நினச்சோன்னே எனக்கு எல்லா கஷ்டமும் அப்படியே மறைஞ்சு போகும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவான். இந்த கதை ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதை. ஒரு கணவன் மனைவியை புண்படுத்துவதோ மனைவி கணவனை புண்படுத்துவதோ நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த கதை ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதை.